வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி 2017 விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட கண்டிஷன், அடுத்து வந்து எவ்வளோ வந்து இன்சியல் அமௌண்ட் போடலாம், எவ்வளோ வந்து ஃபைனான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு உடனடியாக சேரும். நீங்கள் எதோ ஜேசிபி வேணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விற்பனைக்கு உள்ள வண்டி நம்ம சேனலில் வரும். உங்களுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2017 மாடல், ஒரிஜினல் தமிழ்நாடு, ஒரே ஓனர், இன்சூரன்ஸு டேக்ஸு கரண்டில், பேக்கில் பின்னு பக்கெட் புஸ்ஸு டீத்து எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. இதனோட ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சில்லரை தான் ஓடி இருக்கு. டயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயர் பேக் டயர் வந்து ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது, ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90% கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்குது. இன்ஜினு கீரு கிரவுனு அதுவும் தெளிவாக இருக்குது. கேபினில் எல்லா கிளாஸும் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னு இந்த வண்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லாத பட்சத்தில் வண்டி விற்பனை ஆகிருச்சுன்னு அர்த்தம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து விலையை பார்த்துடலாம். இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 லட்சத்தை அனுசரித்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 20-50 சொல்கிறாரு, ஒரு 20 ரூபாய் அனுசரித்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அவர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா 20-50, விலை வந்து ஃபிக்ஸடில் நேரில் பாருங்கள். வண்டி இன்ஜினுக்கு இருக்கிறோன்னு எல்லாம் தெளிவாக ஓட்டி பாருங்கள். வண்டி ஒரிஜினாலிட்டி தெளிவாக தான் இருக்குது. உங்களுக்கு விலை செட் ஆச்சு அப்படின்னா ஒரு மதிப்பாக ஒரு 20 லட்சத்துக்கு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்சரூபா கையில் இருந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 15 லட்சரூபா லிமிட்டெட் ஃபைனான்ஸில் லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கஸ்டமர், அதாவது வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே வண்டியே இல்லை, இப்போ தான் புதுசாக வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற கஸ்டமருக்கு கூட வந்து 14 லட்சத்துலேருந்து 5 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏற்கனவே வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா 16 ரூபா to 17 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வண்டி கரெக்டாக வச்சுருக்கீங்க, கரெக்டாக டியூ கரெக்டாக கட்டிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 16 ரூபா to 17 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ் கஸ்டமர், அதாவது வண்டி இப்போ ஏற்கனவே எங்கிட்ட எந்த வண்டியுமே இல்லை, நான் அப்போ தான் புதுசாக வண்டி போட போகிறேன் அப்படின்னா சிவில் ரிப்போர்ட் நல்லா இருந்தது உங்களுக்கு அப்படின்னா 5 லட்சரூபா கிடைக்கிறதுக்கு 14 to 15 லட்சம் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓட்டம் கம்மியான ஓடின வண்டி தான். பக்கெட்டு டெப்லைசர் அவுட்ரு இன்னரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குங்க. வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்டில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆர்சியும் இன்சூரன்ஸும் ஜெராக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபைனான்ஸில் கொடுத்து உங்கள் ரெக்கார்டு கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 10 நாளில், ஒரு வாரத்துலேருந்து 10 நாளில் லோன் ரெடி ஆயிரும். சப்போஸ் ஒரு நாள் முன்ன பண்ண லேட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 15 நாளில் வந்து நீங்கள் உங்கள் சைடு டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 நாளில் லோன் ரெடி ஆயிரும். சரி நண்பர்களே, இதுதான் லோன் ப்ராசஸ்ங்கிறது எவ்வளோதாங்க.
அதிகபட்சம் ஒரு நாளில் இருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு, நீங்கள் உங்கள் சைடு டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா 15 நாளில் லோன் ரெடி ஆயிரும், வண்டி டெலிவரி எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உரிய பதில் அளிக்கப்படும். இந்த வண்டி நல்லா கவனிங்க, பேக் பக்கெட் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டம் ஓடின வண்டிங்க பார்த்தீங்களா. இந்த கேரேஜ் கேரேஜ் இதில் பாருங்கள், கேரேஜ்லாம் நெவுத்தும் இல்லை, அந்த பெயிண்ட்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. 17 மாடல் தான், இருந்தாலும் 3 வருஷம் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்குங்க. பேக் பக்கெட் பூமெல்லாம் வந்து ரொம்ப ஓட்டம் ரொம்ப கம்மியான வண்டி. உங்களுக்கு யாருக்குன்னு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா. நன்றி, வணக்கம். Mm-hmm.